ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மங்களகரமான சுபகிருது ஆண்டு சித்திரை மாதம் 21 நாள். இன்று முழுமையாக 24 மணி நேரமும் மிருகசீரிடம் நட்சத்திரம். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 4/5/2022. இதன் உடல் எண் 4 வருகிறது. இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 6 வருகிறது. இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் புதன்கிழமை. இதன் அதிபதி திருமாலாக இருக்கிறார். இந்த புதன் நாளில் செவ்வாய் பகவானின் இணைப்பு மட்டும் சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள பெருமாள் ஸ்தலம் சென்று பெருமாளை வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று மாலை 4:45 வரை பிறக்கும் குழந்தைகள் ரிஷபராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மிதுன ராசியில் ஜெனிப்பார்கள். இன்று மாலை 4:45 வரை துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். பின்னர் விருச்சக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் விசாகம் மற்றும் அனுசம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இதே விசாகம் நட்சத்திரம் விருட்சகராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். விருட்சகராசி அனுஷம் நட்சத்திரம் என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள். வேத விற்பன்னன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் பத்தினு குடையோனும் மத்திய தேவலோக அங்கீசம் மருவி வாழ பத்தியாம் புதனும் நன்றாய் பாக்கியத்ததிபனேனும் பொருந்தி பர்வதாம்சம் ஒத்துடன் வேதாந்தம் தன்னையே உணர்ந்து சொல்வானே. சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள். இதன் பொருள் 10 குடையவன் அல்லது 9 குடையவன் தேவலோகாங்கீசம் ஏறியிருக்க புதனும் பர்வதாங்கிசம் ஏறியிருந்தால் அந்த ஜாதகன் வேதாந்தங்களை அவனுள் பெற்று அதனுடைய உட்கருத்துக்களை உணர்ந்து வாழ்வான். பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால், தேவலோகாங்கிசம் அப்படிங்கிறது தசவர்க்கங்களில் ஒரு கிரகம் 7 இடத்துல ஒரே வீட்டில் இருப்பது. இப்போ ஒரு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சம்பந்தப்படுற இந்த 10 9 குடையவரோ இப்போ மேஷத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதை வந்து ராசி நவாம்சம் துவாம்சம் இப்படின்லாம் பிரித்து பிரித்து, நவாம்சமே 9 தான், 10 கட்டங்களை அமைக்கும் போது அதில் 7 ஒரே இடத்துல மேஷம்னா எல்லா மேஷத்துலேயே நிற்கிறது. பர்வதாங்கிசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது தசவர்க்கங்களில் இதுவும் 10 ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ. இப்போ பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படின்னு வச்சுக்கிறோம், கடகத்தில் ஆட்சி. இந்த மாதிரி 6 கட்டங்களில் அவர் அதே இடத்துல இருந்தாக்கா இது வந்து பர்வதாங்கிசம் அப்படின்றாங்க. இப்போ என்ன கிரகத்தன்மையை பார்க்குறோம். இதில் 10 குடையவனோ 9 குடையவனோ இப்படி ஒரு இன்னும் ஏறி இருக்கு. புதன் வந்து பர்வதாங்கிசம் ஏறி இருந்தால் பார்த்திங்கிற பெரிய அறிவு, வேத வேதாந்திகம் இப்படிலாம் பார்த்திங்கன்னா வேணும்னா புதன் நல்லா இருந்தால் தான் முடியும். குருவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது வேறு விஷயம்னா கூட, புதன் தான் பெரிய விஷயங்களை உள்வாங்கி வைத்திருக்க முடியும். பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படி சொல்லலாம். வேத வியாசர் ஜாதகம் எப்படி இருந்துச்சோ தெரியாது. அவர் ஒரு பக்கம் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி, அவர் அது மட்டும்தான் அவரால் முடியும். இவருக்கும் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி, மேலும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு என்ன செஞ்சால் நன்மை ஏற்படுங்கிறத கற்று வச்சு செஞ்சவர். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் இவனை அழிக்க முடியும்னு தெரிஞ்சு வச்சவர். அதே போல் அந்த அறிவு சம்பந்தப்பட்டதையெல்லாம் அப்படியே பார்க்கும்போது
இது ஒரு காவியத்துக்கு கதையாக சொல்லப்பட்டது இல்லைங்கிறது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். உண்மை அப்படிங்கிறதும் நிரூபிக்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அர்ஜுனனுடைய மகன் இறக்குறான். பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய மகன் இறந்த உடனே இந்த செய்தியோ இந்த நிகழ்வையோ பார்த்துட்டா அர்ஜுனன் உயிர் வாழ மாட்டான் அப்படிங்கிறது ஒரு இயல்பு, அதுதான் நடைமுறை. ஆனால் அர்ஜுனன் மகன் இறக்கத்தான் வேண்டும். இந்த இறக்கிறதுக்கு முன்னாடியே இவனை இதிலிருந்து மீட்கிறதுக்கு ஒரு சில செயல்களை நடத்தி காட்டி நேரடியாக இல்லாமலேயே அவரை காப்பாற்றுறார். பெரிய விஷயமாக இருக்கும். இப்படி ஒரு மதி நுட்பம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்காச்சும் அமையுமானா முடியாது. கிருஷ்ணனுக்கு இருந்துச்சு. கிருஷ்ணனுக்கு இந்த புத பகவான் வந்து மிகப்பெரிய வலிமை. அப்போ என்னென்னா இந்த புதன் அவ்வளோ ஒரு இது பண்ணுறவர். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திருப்பதியை தான் சொல்லணும். இப்போ இந்த பூஜைகள் தன்மைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. கணபதி கோமம், சுதர்சன கோமம், இன்னும் பெரிய பெருசெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்படி நடத்தணுன்னா ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இன்றைக்கி விதிமுறைக்கு உட்படவே முடியல நிறையா பேரால். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பண்ணி முடிச்ச விட்டு அந்த ஹோம குண்டத்தில் கறி இருக்கக்கூடாதான். இதுதான் உண்மையாலும் கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லுது. இன்னும் அதை நடத்தப்படுறதுக்கு பேர விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி கறி இல்லாத ஹோமகுண்டத்தில் இல்லை. ஏன் இன்றைக்கி ஹோமகுண்டமே பார்த்திங்கன்னா ரெடியாக ஒரு இதை வச்சு அந்த எஸ்எஸ் பிளேட் மாதிரி செஞ்சு வச்சிட்றாங்க. செஞ்சதுலேயே செஞ்சு செஞ்சு வைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாதுன்றாங்க. சரி, அதெல்லாம் விட்டுடலாம். கணபதி ஹோமம் பண்ணனாக்கா அந்த ஹோமகுண்டத்தில் கறி இருக்கக்கூடாதான். இன்றைக்கி கறி இல்லாத வந்து அந்த ஹோமத்தை முடிக்கிறவங்க யார் இருக்கா? இல்லை. அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கணபதி காயத்ரி மந்திரத்தை தவறில்லாமல் சரியாக உச்சரித்தால், ஒரு யானையிடம் உச்சரித்தால் யானை பாகன் தடுத்தா கூட அது நிற்காதான், அந்த யானை ஆசீர்வாதம் பண்ணுமா? இன்றைக்கி யார் சொல்கிறதுக்கு அது இருக்கா? அப்போ என்னென்னா இதையெல்லாம் தாண்டி இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ என்னென்னா இந்த வேத வேதாந்தங்களை சரியாக உள்வாங்கியவன் அப்படிங்கிற மாதிரி அதோடைய உட்கருத்தையும் நல்லா உணர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இவன் முன்ஜென்மத்திலும் இதை வந்து அப்படியே இவங்கிட்ட இருந்திருக்கோம். இதை இவனோட நிறுத்திக்காமல் பலருக்கு போதித்து, போதித்தது மட்டும் இல்லாமல் பிசகில்லாமல் போதித்து, அவர்கள் வளர்ந்து வரும் காலத்திலும் கூட அவர்களை கவனித்து, அவர்களை பிசகுக்கு ஆளாக்காமல் இருந்தவன். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இந்த ஜென்மத்தில் அவனுக்கு அப்படி இருக்கும் தானே? அப்போ நல்ல விஷயத்தை செய்திருக்கான், நல்ல விஷயத்தை உள்வாங்கியிருக்கான். இது அப்படியே இவனுக்கு வேணும் அப்படின்னாக்கா இருக்கிறது அப்படியே நடக்கும். குறைவாக இருக்கு அப்படின்னா இந்த 10 குடையவர், 9 குடையவர், கூடவே புதன், நவகிரகத்தில் இருக்கிற இந்த கோவிலில் இருக்கிற இந்த இதையே நல்லா தரிசிச்சுக்கிட்டு வந்தால், மேலும் பார்த்திங்கன்னாக்கா இவருடைய குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வந்தால், ஐக்ரீவரையும் நல்லா கும்பிட்டுக்கிட்டு வந்தால், இவனுக்கு அது அப்படியே உள் வளர்ந்துடும். யாருமே போதிக்கலைன்னா கூட சரி, அது உள்ளார இருக்கும். ஆக மிகச்சிறப்பாக வந்துடலாம். இதே போல் உங்களிடம் ஏதாச்சும் நிறைவுகள் இருந்தால் பெற்றுத்தரத்துக்கு வழிகள் சொல்ல முடியும். குறைகள் இருந்தால் நீக்கிட்டு நல்லதை பெறுறதுக்கு வழிகள் சொல்ல முடியும். அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து பஜானந்தர் கூறிய வைரவரியில், அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை கூட அறிந்து வைத்திருக்கும் நாம் நம்மை பற்றி தெரிந்திருப்பது வெறும் பூஜ்ஜியம்தான். இது ஒரு நிறையா பேருக்கு பொருந்தக்கூடிய உண்மை. எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுனாலும் அடுத்தவங்களை பற்றி நோண்டி நோண்டி அதுவா இதுவா அப்படியா இப்படியான்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். மிக அருமை. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.